அன்பு வாலிப பிள்ளைகளே, ரொம்ப சிறப்பான செய்தி என்னென்னா, வாலிப பிள்ளைகள் கூட்டம் மத்தியானம் சாப்பாடு கொடுத்தா வீட்டுக்கு போயிடுவாங்க. ரெண்டாவது அமைப்பில் யாரும் இருக்க மாட்டாங்க பொதுவாக, ஒரு 60 விழுக்காடு. ஆனால் இங்கே கிட்டத்தட்ட 90 விழுக்காடு திரும்ப இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இதற்கு ஒரே காரணம் என்னென்னா, பாடல் போட்டியிருக்கு ப்ரைஸ் வாங்கிட்டு போகணும்னு. அதுக்கு தானே இவங்க ஊருக்காரங்க சொன்னாங்க, சேர்த்து மார்க் போடுங்கன்னாங்க. நீங்கள் உள்ளூரா? அதனால் உள்ளூர்காரர் சொன்னார், கூட ஒரு 10 மார்க் போடுங்க, நான் ஏதாவது துடு தரேன்னார். ரெண்டு ஸ்டான்ஸ் தான் சொன்னா, கோரம்பாயங்கபுரம் போயில் அது பாடிக்கிட்டே இருக்கு. அதுக்கு முந்தின பாட்டு ஏதோ பாட்டு பாடினீங்களே, தாய் தன் அந்த எந்த நண்புள்ள ஆண்டவரே. ரெண்டாவது ஸ்டான்ஸாக பாடி மூணாவது ஸ்டான்ஸாக பாடுறப்போ 2 மார்க் மைனஸ் ஆயிரும் உங்களுக்கு. இதுதான் நீட் எக்ஸாம். அப்போ நீங்கள் ரெண்டு ஸ்டான்ஸோடய போனால் என்ன இருக்கும், 2 மார்க் ப்ளஸ் ஆகிருக்குமா? உண்மையாகவே நீங்கள் ரெண்டாவது செக்ஷன் இருப்பதில் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த பெரிய செய்தியெலாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா நீங்கள் காலையில் ஏற்கனவே சர்ச்சில் ஒரு செய்தி கேட்டுட்டீங்க, இங்கே சிறப்பு செய்தி ஒன்று கேட்டுட்டீங்க, அதனால் பெரிய செய்தியெலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் காலையிலேருந்து இதுவரை ஐயா சொன்ன மாதிரி 6 மணிக்கு ட்ரெயினை விட்டு இறங்கினேன், இறங்குலேருந்து 3 ப்ரோக்ராம் முடிச்சு, இது 4வது ப்ரோக்ராம். 2 ஒரு யூத் மீட்டிங்கும் போயிருந்தேன். ஆனால் எல்லா யூத் மீட்டிங்கை விட உங்கள் யூத் மீட்டிங் எல்லாம் ஃபுல் அட்டண்டன்ஸாக இருக்கீங்க, அது சிறப்பான ஒரு செய்தி. நிறைய பேர் யூனிஃபார்மில் வந்திருக்கீங்க, ரெண்டாவது சிறப்பான செய்தி. 3வது செய்தி, யூத் மீட்டிங்கில் பிள்ளைகள் வெளியே நின்று பேசிக்கிட்டே இருப்பாங்க, அந்த வேலை உங்கள்கிட்ட இல்லை. இது ரொம்ப வாழ்த்துக்குரிய செய்தி. ஆனால் நீங்கள் எல்லாருமே வெளியே இருக்கவங்களும் சரி இங்கே இருக்கவங்களும் சரி, ப்ரோக்ராம் நல்லா நீட்டாக கவனிச்சு கொண்டிருக்கீங்க. இதுலேருந்து உங்களுடைய பேரண்ட்ஸ் உங்களை நல்லா வளர்த்துருக்காங்கன்னு எனக்கு தெரியுது. அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில், கடவுளுக்கு பயந்த வாழ்க்கையில், ஒரு சிறப்பான பிள்ளைகளாக உங்களை உங்கள் பேரண்ட்ஸ் வளர்த்துருக்காங்க. அதற்காக நான் அவர்களை வாழ்த்துகிறேன், உங்கள் பெற்றோர்களை வாழ்த்துகிறேன். வெளியே இருக்க 4-5 பேர் கூட கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க உள்ள, எல்லாருமே உள்ள ப்ரோக்ராம் 4-5 பேர் தான் இருக்காங்க. யூத் இல்லை, கொஞ்சம் சீனியர், எனக்கு கொஞ்சம் சீனியர் ஜூனியர், நல்லா கவனிக்கிறாங்க. உண்மையாகவே வாழ்த்துகிறேன். இன்னைக்கு இந்த நாட்டுக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தேவைன்னா, மனிதனை ஒரு பறவை ஆராய்ச்சி பண்ணிச்சு. ஒரு குறிப்பிட்ட பறவை, மனிதன் எப்படி இருக்கான், அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கு. இப்போ இந்த கீபோர்டு போட்டவரை பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கார், கலர் தான் நீ மாதிரி கருப்பு, பட் ரொம்ப அழகாக இருக்கார். அவர் தாடி ரொம்ப நல்லா இருக்கு. செகண்டரி அவர் கீபோர்டு போடுறப்ப பார்த்தீங்கன்னா அவர் கை அதில் விளையாடுது, அது ஒரு கூட பிறந்த கலை. அவர் படித்ததை விட அவர் அது ஒரு கூட பிறந்தது. அந்த மியூசிக் தகுந்த மாதிரி ஒரு உடம்பு ஆடுது. எத்தனை பேர் இங்கே அவரை பார்த்தீங்களோ தெரியல, நான் வந்ததுலேருந்து அவர் ரசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கமர்ஷியலாக பண்ணுறவங்க வந்து படிச்சுட்டு வந்தவங்க அப்படி இருக்காது. கலை என்பது கூட உடன் பிறந்தது, அதான் பாடி லாங்குவேஜ்னுவாங்க. அவர் கை அதில் விளையாடுது. இதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பழக்கம் உண்டு. அப்படி அந்த பறவையானது மனிதனுடைய பற்றி ஆராய்ச்சி பண்ணிச்சு. ஆராய்ச்சி பண்ணுறப்போ மனிதன்ட்ட என்னென்ன பழக்கம் இருக்குது, கலாத்தியர் 5 அதிகாரம் 19 வசனத்திலிருந்தும், குலோசியர் 3 அதிகாரம் 5 வசனத்திலிருந்தும், மத்தேயு 18 அதிகாரம் 15 வசனத்திலிருந்து சில பழக்கங்கள் அவனுக்கு இருக்கு. 15 மத்தேயு 15 18 மனிதனுடைய பழக்கங்களை சொல்லியிருக்காங்க. அந்த பழக்கத்தில் அதை கலெக்ட் பண்ணுது, மனுஷன் இப்படிலாம் இருக்கிறான். கலெக்ட் பண்ணி ஒரு பையில் போட்டு அந்த பையன் வந்து தன் காலுடைய விரல், பறவையுடைய ஒரு விரல் வந்து கொஞ்சம் மேலே தூக்கிட்டு இருக்கோம், ஒரே ஒரு விரல் அதில் மாட்டிக்கிடுது. நாளடியில் அதெல்லாம் பறக்க முடியல, உயரமாக பறக்க முடியல, ரொம்ப உயரமாக போகும், வேகமாக போகும், ரொம்ப ஆக்டிவானது. உங்களை மாதிரி ரொம்ப குரூப்பாக ரொம்ப நல்லா பாட்டு பாடக்கூடிய பிள்ளைகள் நல்லா ஆக்டிவாக வந்ததுலேருந்து ரொம்ப நல்லா ஆக்டிவாக இருக்கீங்க. ஒரு ஜஞ்சிக்கு அப்புறம் எல்லோரும் வீட்டுக்கு போகிறீங்க, நீ போகாமல் இருக்கிறீங்க, அதுவே பெரிய ஆக்டிவ். அதனால் பறக்க முடியல, அது ரொம்ப சோர்வாயிடுச்சு. அப்புறம் நமக்கு ஏதோ ஒரு வியாதி வந்துருச்சுன்னா அந்த பறவை ரொம்ப கவலைப்படுது. கவலைப்படுற நேரத்தில் அது ஒரு மரத்தில் வந்து உட்காருது. அங்கே ரொம்ப விவரமான நம்முடைய ரெவரன் தேவ பிரசாத் மாதிரி ஒருத்தர் அங்கே உட்காந்துருக்காரு கீழே சேர் போட்டு.
வந்து விவரமாக வந்தாலும் சொல்லி அவர்கிட்ட உட்காந்துருக்கார். அவர்கிட்ட கேட்குது, ஐயா போதுகர் ஐயாவே, மதுரைக்கு போனீங்கன்னா போதுகர் ஐயான்னுவாங்க, திருநெல்வேலிக்கு போனால் அயர்வாள்னுவாங்க, நாகர்கோவிலுக்கு போனால் பாஸ்டன்னுவாங்க, சென்னைக்கு வந்து அயர் ஐயர், வேலூருக்கு போனால் ஐயர அப்படின்வாங்க. இது ஒவ்வொரு ஊருக்கும் ஐயருக்குள்ள பாச ஐயர, இங்கே நம்ம அயர்வாள், எங்கள் ஐயர் வருவாங்க சென்னை. மதுரைக்கு போறேன்னா போதுகர் ஐயா பேசுகிறையா, போதுகர் வந்திருக்கிறா, இயேசு சொத்தை இயேசுட்ட மாத்தாள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஐயர், அதே மாதிரி ஒரு போதகர் அவர். அப்போ அவர்கிட்ட ஐயா போதகர் ஐயா ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு ஷுகர் வந்திருக்கா, ப்ரெஷர் வந்திருக்கா, ஹார்ட் அட்டாக் வந்திருக்கா, கொலஸ்ட்ரால் வந்திருக்கா, என்ன வந்திருக்குன்னு தெரியல, முன்னே மாதிரி என்னால் பறக்க முடியல, நான் ரொம்ப வேகமாக பறக்க முடியல, ரொம்ப உயரமாக பறக்க முடியல, ரொம்ப வருத்தமாக இருக்கிறேன், இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னு கேட்டுச்சு. அவர் சற்று நேரம் ஜப நிலையில் இருந்தார், பிறந்த பறவையை கவனித்தார், கவனித்துட்டு உன்னுடைய கால்களில் ஏதோ மாட்டிருக்கிறது என்னதுன்னு கேட்டார். அது ஒன்றும் இல்லை, நான் மற்றவங்கள கவனிப்பேன், ஒரு சிலர் இப்படி திருப்புவாங்க, ஒரு சிலர் இப்படி திருப்பாங்க, ஒரு சிலர் இப்படி திருப்புவாங்க, ஒரு சிலர் ஒரு மாதிரி இப்படி உட்கார்ந்துருப்பாங்க, ஒரு சிலருக்கும் ஹேபிட் இருக்குது, அந்த ஹேபிட்டெல்லாம் நோட் பண்ணுவேன், மனுஷனுக்கு ஹேபிட்டெல்லாம் நோட் பண்ணேன். கலாத்தியர் ஐந்தாம் அத்தியாயம் கலாத்தியர் 5:19 சொன்னேன், மாம்சத்தின் இச்சைகள், பொறாமை, வேசத்தனம், அசுத்தம், காமம், விகாரம், வன்கண், சூது, பொய், எல்லாமே என்ற இருக்கு, இதெல்லாம் நோட் பண்ணி என் பையில் வச்சேன். மத்தையு 15:18 வாயிலிருந்து தூஷணமான வார்த்தை, அசிங்கமான வார்த்தை, கெட்ட வார்த்தையெல்லாம் வருது, இதெல்லாம் நோட் பண்ணேன். முதல்ல இருக்கிறதால அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது, இதில் இருந்தாலும் அவன் தீட்டுப்படுவான் என்று சொல்லுது. கொலேசியர் 5:3 சொல்வது, தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிறவி அவன் வந்து தேவ கோபாக்கின மேல வரும்னு சொல்லுது. இதெல்லாம் மனுஷனுக்கு பழக்கதெல்லாம் நோட் பண்ணி கலெக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த சொன்னார், இந்த பையிலேருந்து ஒரு எண்ணு எடுத்து வெளியே போடுனார், அது சொல்லிச்சு இந்த கேரிபேக் வந்து 1 mg ஒரு குண்டூசி, குண்டுமணின்னுவாங்க, தங்க இட போட்டிருப்போம், குண்டுமணின்னுவாங்க, ஒரே ஒரு குண்டுமணி, இதில் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதில் ஒன்றும் வெயிட் இல்லை, வெயிட் இல்லைன்னு சொல்லிச்சு. இல்லை எடுத்து போட நான் சொல்கிறேன், அந்த பொறாமையை மட்டும் வெளியே எடுத்து போடுச்சு, ஒரு 20 விழுக்காடு என்னாச்சு, வெயிட்டு குறைஞ்சி போச்சு. இப்படி ஒவ்வொன்றா எடுத்து போட அது வெயிட்டு போயிடுச்சு, இலவாக பறந்தது. வாழ்க்கையில் நீங்கள் உயர வேண்டும், இந்த தேசத்தில் நீங்கள் ஒரு பெரிய இறை தீர்க்கதரிசியாக, சமாரிய பெண் சொல்கிறான், தீர்க்கதரிசி வந்திருக்கிறார், ப்ராஃபிட் வந்திருக்கிறார், வந்து பாருங்கள். நீங்கள் ஒரு எஸ்பி பாரசுப்பிரமணியனாக, நல்ல பாடகராக, நீங்கள் இந்த தேசத்தில் தேசத்துடைய முதல்வராக, ஜனாதிபதியாக, பிரதம மந்திரியாக மாற வேண்டும். தேசத்தில் உயர்ந்த பதவி ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு நீங்கள் வரணும். இதெல்லாம் வரணும்னா உங்கள்கிட்ட தேவ கோபாக்கினை உங்கள் மேலே வரக்கூடாது, தேவனுடைய கோபம் என்ன பண்ணக்கூடாது உங்க மேல வரக்கூடாது. அதெல்லாம் வரணும்னா அந்த முன்ன சொன்ன இத்தனை பாவங்கள் நமக்குள்ள வந்து தூக்கி போடுறப்ப வாழ்க்கையில் ஓட முடியாது. அதனால பவுலடிகள் சொல்றப்ப, பின்னானவர்கள் இருந்து முன்னானவர்களை நாடி எனக்கு நிமித்திருக்க ஓட்டத்தில் நான் என்னன்னு பொறுமையோடு ஓட வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை நீங்க எப்படி நல்ல பிள்ளைகள்லாம் சொல்லிட்டேன், உண்மையைதான் சொன்னேன், நிறைய யூத் மீட்டிங் நடத்துவேன், நிறைய யூத் மீட்டிங் போவேன், பிள்ளைகளெல்லாம் வெளியே தான் கூட்டமாக நின்று பேசிகிட்டு இருக்கோம், நிறைய சிசிஐ சர்ச்சில் லேட்டாக தான் வருவான், வெளியே தான் நிற்பான், வரமாட்டான், கூட்டமாக பேசுவான். ஆனால் தாமரப்பாக்கம் கூட்ட ரோடில் ரெவரன் ராஜா நல்லா பண்ணியிருக்கார், வட மதுரையும் அப்படி தான் இருக்குமா, ஒரு நல்ல பாடகர் சார்லஸ் ஐயாவை எனக்கு நல்லா தெரியும், பல வருஷங்களாக நான் சார்லஸ் ஐயாவை அறிந்திருக்கிறேன், அநேக பாஸ்டர்ஸோடு நல்ல தொடர்பு வைத்திருக்கிறேன். நீங்கள் ஒரு பெந்தைக்கோசை திருச்சபை, ஆவிக்குரிய திருச்சபை, எல்லாரும் உள்ளே இருக்கீங்க, நல்ல கறி சாப்பாடு சாப்பிட்டப்பறம் உள்ளே இருக்கீங்க, கடவுளுக்கு பயந்து இருக்கீங்க, உங்களை வாழ்த்துகிறேன். நீங்களும் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நீங்கள் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கீங்க, ஓட வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்குது, இந்த தூரத்தில் நீங்கள் ஓடணும்னா கடவுளுக்கு பயப்பட வேண்டும், ஃபியர் டு த லார்ட், பயந்து இப்படி வேதம் என்ன சொல்லுதோ அதன்படி நடங்க. உங்கள் பெற்றோர்கள் என்ன நோக்கத்தோடு உங்களை படிக்க வைக்கிறாங்களோ, அவங்க மண் சுமந்துக்கிறாங்க, கூலி வேலை செய்கிறாங்க, டிரைவராக இருக்காங்க, கண்டக்டராக இருக்காங்க, இல்லை ஒரு கம்பெனியில் சூப்பர்வைசராக இருக்காங்க,
முடியாதவங்க இருக்காங்க. ஒரு நோக்கத்தோடு என் பிள்ளை படிக்கணும்னு நினைக்கிறாங்க. நினைக்கிறப்போ அதுக்கு ஏற்ற பிள்ளைகளாய் மாறுங்க. பெற்றோரோட ஆசை, இப்போ நான் பெரிய படிப்பெலாம் படிக்கலை, சாதாரணமாக 10th 11th எஸ்எஸ்எல்சியில் 235 மார்க், ஜஸ்ட் பாஸ், இங்கிலீஷ்லலாம் 35 மார்க். அன்னைக்கு என்னுடைய கனவு என் பிள்ளைகளெல்லாம் நல்லா படிக்கணும். ரெண்டு பிள்ளைகள் டாக்டராக இருக்காங்க, ஸ்கின் ஆர்த்தோ. மருமகனும் டாக்டர், மருமகளும் டாக்டர். மருமகன் ஜென்ரல் மெடிசன் இன் பிளட் சம்மந்தமாக படிச்சிருக்காங்க, மருமகளும் ஓஜி. ஒன்றுமே இல்லாத எங்களுக்கு ஆண்டவர் வாழ்வு கொடுத்திருக்கிறார், உங்களுக்கும் வாழ்வு கொடுப்பார். உங்களுடைய பெற்றோர்களின் கனவை நிறைவேற்றுங்கள். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். காட் பிளஸ் யூ. ஆமென்.